வெல்கம் டு லிட்டில் மோர் டாட் காம். லெட்ஸ் லேர்ன் லிட்டில் மோர் ஃப்ரம் லிட்டில் மோர் டாட் காம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிவப்பு வெல்வெட் சிலந்தி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெட் வெல்வெட் மைட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த பூச்சிகள் வந்து மழைக்காலங்களில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த சிவப்பு வெல்வெட் சிலந்தியோட சயின்டிஃபிக் நேம் ட்ராம்பிடிடே. இதனுடைய சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் இதுதான். இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த, வழக்கத்துக்கு மாறான, ஒரு கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகான சிலந்தி. இது மனிதர்களை கடிக்காது, ஆனால் மனிதர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய நன்மை செய்யுது. அப்படி என்ன நன்மை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பயிர்களை சேதப்படுத்தி அழிக்கிற பூச்சிகளை அதோட லார்வல் ஸ்டேஜ்லேயே, அதாவது அந்த பூச்சிகளோட புழு பருவத்திலேயே இது அதை உணவாக சாப்பிட்டு அதை அழிச்சிடுது. இதனால் பயிர்கள் பாதுகாக்கப்படுது. மழை பெஞ்சி 1 or 2 days தான் நம்ம இதை பார்க்குறோம். அந்த 1 or 2 days எப்படி இது அவ்வளோ பூச்சிகளை அழிச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதோட லைஃப் சைக்கிளை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். இதனுடைய வாழ்க்கை முறை ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப வித்தியாசமானதும் கூட. முட்டையிலிருந்து வெளியில் வந்த லார்வல் ஸ்டேஜ்லேயே பெரிய பெரிய பூச்சிகளை தாக்கி அதோடைய இரத்தத்தை உறிஞ்சி அதை அழிக்கக்கூடிய திறமை வாய்ந்த பூச்சி தான் இது. முட்டையிலிருந்து வெளியில் வந்ததுமே விட்டி, வெட்டுக்கிளி, சிலந்தி இது மாதிரியான பெரிய பெரிய பூச்சிகள் மேலே இது ஒட்டிக்கும். இதனுடைய லார்வா ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் அது மேலேயே ஒட்டிகிட்ருக்கும். அதோடைய ரத்தத்தை உறிஞ்சி உணவாக எடுத்துக்கிட்டு அந்த பூச்சி மேலேயே ஃபுல்லாக ஒட்டியிருக்கும். எங்கே போனாலும் அது கூடயே போகும். கடைசியில் பார்த்திங்கன்னா, இது பிறந்த இடத்த விட்டு அந்த பூச்சி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் போய் இதோட லார்வல் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அதை விட்டு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அது சாப்பிடாமல் இருந்து அதோடய பியூப்பல் ஸ்டேஜை தாண்டும். மழைக்காலம் வர வரைக்கும் அது அடல்ட் பூச்சியாக மாறினாலும் இன்ஆக்டிவாக இருந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கும். எப்போ மழை வருதோ அப்போ அது வந்து ஆக்டிவான பூச்சியாகி வெளியில் வரும். 1 வருடம் வரைனாலும் இந்த பூச்சியால் இன்ஆக்டிவாக மண்ணுக்குள்ளே இருக்க முடியும். எப்போ மழை வருதோ அப்போ தான் ஆக்டிவாக ஆகி வெளியில் வரும். அதனால தான் இந்த பூச்சிக்கு ரெயின் பக்ஸ் அப்படிங்கிற காரண பெயரும் உண்டு. கிராமங்களில் செல்லமாக பட்டுப்பூச்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதிலும் 1000+ சிற்றினங்கள் இதில் உள்ளன. மருத்துவத்துறையிலையும் இந்த சிலந்தி இனம் மனிதர்களுக்கு உதவி செய்யுது. எப்படின்னா, இந்த சிவப்பு வெல்வெட் சிலந்தியிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஆயில் பாரம்பரிய இந்திய மருத்துவத்தில் பக்கவாதத்தை சரி பண்ண பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்கோசிஸ்டத்தில் இந்த பூச்சிகளுடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இயற்கையை நேசிப்போம், இறைவனின் ஆசி பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்